வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்முகோ இதோட தமிழ் தகுதி தேர்வோட மூன்றாவது வீடியோ. முதலாவது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். 21வது கேள்வி: ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. இத்தொடரில் பயின்று வரும் அடிமோனை சொற்களை தேர்க. ஆப்ஷன் ஏ ஏட்டில் கமா விடாதே, ஆப்ஷன் பி படித்ததோடு கமா மறந்து, ஆப்ஷன் சி ஏட்டில் கமா ஏன் படித்தோம், ஆப்ஷன் டி என்பதையும் கமா மறந்து. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏட்டில் கமா ஏன் படித்தோம். ஸோ அடிகளில் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், ஏஏ, அதுதான் அடிமோனை, ஒரே அடியிலே வரக்கூடியது. அடுத்து 22வது கேள்வி: தன்மை சொல்லுக்கான எதிர்ச்சொல் தெரிக. ஆப்ஷன் ஏ மென்மை, ஆப்ஷன் பி திண்மை, ஆப்ஷன் சி வெம்மை, ஆப்ஷன் டி செம்மை. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெம்மை. அடுத்து 23வது கேள்வி: உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை சொற்களை தேர்க. ஆப்ஷன் ஏ உடலின் கமா உறுதி, ஆப்ஷன் பி உலகில் கமா இன்பம், ஆப்ஷன் சி இடமும் கமா பொருளும், ஆப்ஷன் டி இனிய கமா வாழ்வு. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உடலின் கமா உறுதி. ஒரு சீர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே சீர்லையே ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர்ஸும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், அதுதான் என்னது சீர்மோனை, ஒரே சீரில். அடுத்து 24வது கேள்வி: நீரர வரியா கரகத்து என்ற பாடலடிகள் இடம்பெறும் இலக்கியம். ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி பரிபாடல். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து 25வது கேள்வி: ஐம்பெரும் காக்கியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் கமா முத்தமிழ் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த விடைக்கு பொருந்தாத வினாவை தேர்க. ஆப்ஷன் ஏ ஐம்பெரும் காப்பியங்கள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றன, ஆப்ஷன் பி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது, ஆப்ஷன் சி முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் காப்பியம் எது, ஆப்ஷன் டி இத்தொடரில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிறப்பிக்கப்படும் நூல் எது. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே ஐம்பெரும் காப்பியங்கள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றன, இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி: யா கமா கு என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொற்களுக்கான சரியான பொருள்கள். ஆப்ஷன் ஏ உடல் கமா காடு, ஆப்ஷன் பி மதில் கமா மதகு, ஆப்ஷன் சி மெய் கமா உயர்வு, ஆப்ஷன் டி அகலம் கமா பூமி. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகலம் கமா பூமி. யானா அகலம், கூனா பூமியும் ஒரே இடத்துலையே சொல்கிறாங்க. அடுத்து 27வது கேள்வி: சரியான விடை குறிப்பே தேர்க. கூற்று ஒன்று: இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா நிலை எனப்படும். இதுக்கான வினா வளாநிலை என்றால் என்ன. கூற்று ரெண்டு: இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும், வினா வலுநிலை என்றால் என்ன. ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு சரி, ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு, ஆப்ஷன் சி ஒன்று தவறு இரண்டு சரி, ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு தவறு. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி. அடுத்து 28வது கேள்வி: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இக்குடற்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர் எதிகை சொற்களாவன. ஆப்ஷன் ஏ இதனை இதனால், ஆப்ஷன் பி இதனை விடல், ஆப்ஷன் சி அவன் கண் கமா ஆய்ந்து, ஆப்ஷன் டி இதனால் இவன் முடிக்கும். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதனை இதனால், இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீர். அடுத்து 29வது கேள்வி:
மதுரை 10-19 எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ அதிவீர ராம பாண்டியன், ஆப்ஷன் பி கல்லாடனார், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி பரஞ்சோதி முனிவர். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரஞ்சோதி முனிவர். அடுத்து 30வது கேள்வி, வண்டொடு புக்கம் மணவாய் தென்றல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி அவ்வைக்குரல், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி புறநானூறு. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.